மாயன் வந்து ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தணும், மாறன் வந்து மகா கிட்ட பணம் கொடுக்குறாங்க, உடனே இந்த பணத்தை வாங்க எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு மகா சொல்கிறாங்க. ஒரு புருஷனாக இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்த வேண்டியது மாயனோட கடமைன்னு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மகா. வடிவோ மாசானியோ மாயனை பார்த்து பேசுகிறாங்க, நான் எப்படி பிள்ளை இல்லாமல் தவிக்கிறேனோ அதே மாதிரி நீ உன்னோட குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளையும் இழந்துட்டு தவிக்கிறத நான் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. மாசானியும் அதை கண்டிப்பாக நடக்குமா, ஒருத்தர் கூட நான் நிம்மதியாக வாழ விட மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு மாயன் சொல்கிறாரு, அப்படி மட்டும் பண்ணிட்டேன்னா நீ சாகுற வரைக்கும் நீ அழுகிற மாதிரி நான் பண்ணிடுவேன்னு மாயனும் சவால் விடுறாரு. ஃபங்க்ஷனுக்கு தேவையான பணத்தை எல்லார்ட்டையும் கால் பண்ணி கேட்குறாரு மாயனு. இதை பார்த்துட்டு நாச்சியார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் சவால் விட்ட மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தணும் நாச்சியாருக்கு ஆறுதல் கூடுறாங்க. அப்படியே மாறன் வந்து மாயனுக்கு கால் பண்ணி, உனக்கு பணம் எப்போது தேவைப்பட்டாலும் சாரதா என்னோடய அம்மானும் நாச்சியார் என்னோடய அம்மா கிடையாதுன்னு இந்த மேஜிக் வட நீ சொன்னேன்னா அப்போ உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மாயன் ரொம்ப கோவப்படுறாரு. இதோட எபிசோட் முடியுது. நன்றி.